பண்ருட்டி அருகே கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்ட 3 இளைஞர்களை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த அம்மாப்பேட்டை பேருந்து நிலையத்தில் புதுப்பேட்டை காவல் ஆய்வாளர் அசோகன் தலைமையிலான போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது மோட்டார் சைக்கிளில் வந்த 3 இளைஞர்களை பிடித்து சோதனை செய்த பொழுது அவர்களிடம் 700 கிராம் கஞ்சா இருந்தது தெரிய வந்தது. இவர்களிடம் விசாரணை மேற்கொண்ட பொழுது பல்வேறு குற்ற சம்பவங்களை செய்து வந்தது தெரிய வந்துள்ளது. இதனால் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் உத்தரவின் பேரில் தொடர் குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டு வந்த நந்தகுமார், குமரவேல், நவீன் ஆகிய 3 குண்டர் தடுப்பு சட்டத்தில் கீழ் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். முதுநகர் குயவன்குளம் பகுதியைச் சேர்ந்த மக்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்கக்கோரி மாநகராட்சி மேயர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். கடலூர் மாநகராட்சிக்குட்பட்ட முதுநகர் குயவன்குளம் பகுதியைச் சேர்ந்த மலைக்குறவர் சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் ஜாதி சான்றிதழ் வழங்கக்கோரி 60 ஆண்டு காலமாக போராடி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்கள் ஜாதி சான்றிதழ் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மேயர் சுந்தரி ராஜாவை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். இதனையடுத்து உடனடியாக அவர்களுடன் மேயர் சுந்தரி ராஜா கடலூர் கோட்டாட்சியர் அலுவலகம் சென்று கோட்டாட்சியர் அபிநயாவை சந்தித்து மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து பேட்டியளித்த அவர், இம்மக்களின் நிலை மாற அரசு அதிகாரிகள் ஜாதி சான்றிதழ் இவர்களுக்கு அளித்து நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்துவதாக தெரிவித்தார். கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வர சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அந்த மக்கள்லாம் வந்திருந்தாங்க. கூப்பிட்டு போய் ஆர்டிஓ ஆஃபீஸர்லாம் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அது அவங்களே அவங்க சொந்தக்காரங்களே நிறைய பேர் சிதம்பரத்தில், காட்டுமன்னார் கோயில், திருவாரூர், நம்ம ஊர்லேயே வெள்ளக்கரையிலலாம் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. எஸ்பி சர்டிஃபிகேட்டு அதெல்லாம் கொண்டு வந்து நாங்கள் ஜெராக்ஸ் கொடுத்துருக்குறோம். அவங்க சொந்தக்காரங்களுக்கு கிடைக்கல, இவங்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லி வற்புறுத்திருக்கிறோம். அது மாதிரி இந்த செய்தி வந்து நம்ம முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் வேளாண்துறை அமைச்சருக்கும் கவனத்திற்கு கொண்டு போய் இதுக்கு ஒரு நல்ல முடிவு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சீக்கிரம் அவங்களுக்கு அது கிடைச்சிரும். ஏன்னா அவங்க மக்களுடைய குழந்தைகள் படிப்பு பாதிக்குது. இப்போ காலேஜில் சேர்க்கறதுக்கு இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் நிறைய சலுகைகள் வாங்கி தருவோம்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பள்ளி போய் வாங்கிட்டு வாங்கம்மான்னு சொல்கிறாங்க போல இருக்குது காலேஜில். அதனால் இவங்க நிறையா நடக்கிறாங்க, கிடைக்கல. நமக்கு அந்த செய்தி வந்து இப்போ நம்ம அவங்கள கூப்பிட்டு வந்து நம்ம கேட்டுருக்குறோம். நல்ல முறையில் சொல்லிட்டு வந்திருக்கோம். அவங்க போய் மறுபடியும் ஒரு தடவை அந்த இடத்துல ஆய்வு பண்ணி அவங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வழங்குறதுக்கு ஏற்பாடு. சின்ன பசிலிக்குட்டை அருகே 2 வயது குழந்தை தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் சின்ன பசிலிக்குட்டை பகுதியைச் சேர்ந்த மோகன் பிரவீனா தம்பதியரின் 2 வயது குழந்தை வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த பொழுது அருகே உள்ள தண்ணீர் தொட்டியில் தெரியாமல் தவறி விழுந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து பெற்றோர் குழந்தையை காணவில்லை என்று தேடிய பொழுது தண்ணீர் தொட்டியை பார்த்துள்ளனர். அப்பொழுது தண்ணீர் தொட்டியில் குழந்தை இருப்பதைக் கண்டு பெற்றோர்கள் அதிர்ச்சியடைந்து உடனடியாக குழந்தையை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். அங்கு குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து திருப்பத்தூர் கிராமிய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வாலாஜாபேட்டை அருகே ரூபாய் 7,81,00,000 மோசடி செய்த நகர கூட்டுறவு சங்க செயலாளர் மற்றும் எழுத்தாளர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே நகர கூட்டுறவு கடன் சங்கம் அமைந்துள்ளது. இங்கு பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக எழுந்த புகாரை அடுத்து கூட்டுறவு தணிக்கை துறையினர் சோதனை மேற்கொண்டுள்ளனர். அப்பொழுது கடந்த 2018 முதல் ஓய்வு பெற்றவர்களை பணியில் இருப்பதாக கணக்கு காட்டி மாத சம்பளத்தை எடுத்துள்ளது மற்றும் போலியான ஆவணங்களை வைத்து உறுப்பினர்கள் பெயரில் கடன் வாங்கியது போன்ற மோசடிகளில் ஈடுபட்டு மொத்தம் 7,81,452,00,000 ரூபாய் மோசடி செய்துள்ளது தெரிய வந்தது. இது தொடர்பாக மோசடியில் ஈடுபட்ட சங்க செயலாளர் சங்கர் மற்றும் எழுத்தாளர் பாரதி ஆகிய இருவரை கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் போலீசார் அடைத்தனர். நடிகர் ரஜினிகாந்த் உடல்நிலை குறித்து வதந்திகளை பரப்ப வேண்டாம் என சென்னை விமான நிலையத்தில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் பேட்டியளித்துள்ளார். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் கூலிப்பட இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், கூலி படப்பிடிப்பு 50% முடிந்துவிட்டதாகவும்
நடிகர் ரஜினிகாந்த் நல்லா இருக்கிறார் என்றும், 40 நாட்களுக்கு முன்பே மருத்துவ சிகிச்சையில் இருப்பதாகவும், அவர் உடல்நிலை குறித்து வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்றும் பேசியுள்ளார். மேலும் பேசிய அவர், நடிகர் விஜய் மேலும் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்பது ஆசை என்றும், அவருக்கு வாழ்த்துக்கள் என்றும் கூறினார். அவர் சொல்றதான் நான் திருப்பி சொல்றேன், ஆண்ட வரலால அவருக்கு ஒண்ணுமே ஆகாது, எதுவுமே ஆகாது. எங்களுக்கு தான் பேனிக் ஆகுது, ஒவ்வொன்றும் எழுதுறது பார்க்கும்போது பேனிக் ஆகுது. எவ்வளவு தூரம் அவரை எப்படி நாங்க ட்ரீட் பண்ணி எப்படி பாத்துக்கிறோம், எப்படி கொண்டாடுறோம், எப்படி செலிப்ரேட் பண்ணி அது ஆடியன்ஸ் கொடுக்க வைக்கிறோம். இந்த வயசு அந்த மனுஷன் இவ்வளவு எஃபர்ட் போடுறது, ஒவ்வொரு செகண்டும் ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்க, எப்படி யோசிப்பாங்க அப்படின்னு. பட் ஆனா இதுதான் பேனிக்கிங்கா இருந்தது உண்மையிலேயே. நான் திருப்பியும் யூடியூபர்ஸ் ஆகட்டும் மீடியா ஆகட்டும், அதாவது ரெக்வஸ்டா மட்டுமே வச்சுக்கிறேன், யாரையும் பேனிக் பண்ணாதீங்க, யாரையும் ஏதாவது ஒன்று எழுதி பேனிக் பண்ணாதீங்க. ஏதாவது வேணும்னா இப்போ எங்களை ரீச் பண்ண பாருங்க. இப்போ சரி, என்ன ரீச் பண்ண முடியல, சன் பிக்சர்ஸ் இங்கே தான் இருக்கு, அவங்களை ரீச் பண்ணுங்க. ப்ரொடக்ஷன் சொல்லுவோம், என்ன நடக்குதுங்கிறத சொல்லுவாங்க. அவங்க சொல்றது அதிகாரப்பூர்வமாக தெரிவிங்க, வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இல்லை, நான் முன்னாடி சொன்னதானோ, நான் சொல்ற அளவுக்குலாம் நான் ஒரு ஆள் இல்லை, நான் விஜய்னா எனக்கு பயங்கர க்ளோஸ் ஒரு ஆள் இல்லை. எப்பவுமே அவருக்கு வாழ்த்துக்கள் மட்டும்தான் சொல்லுவேன். எனக்குமே ஒரு சினிமா நடிக்கணும்னு ஆசை தான். பட் ஆனால் அவரோட நோக்கம் வேற ஒரு இடத்துல இருக்கு, நான் அதில் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. இல்லை, நான் அந்தளவுக்கு சொல்றதுக்கு நான் ஒரு ஆளே இல்லை. அதனால வாழ்த்துக்கள் மட்டுமே இருக்கு. காரைக்காலில் பாரதியார் சாலை அன்பு நகர் சந்திப்பில் சாக்கடை அடைப்பால் மாணவர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் அவதியடைந்துள்ளனர். புதுச்சேரி காரைக்கால் மாவட்டத்தில் முக்கிய சாலைகளில் ஒன்றான பாரதியார் சாலையின் சந்திப்பில் உள்ளது அன்பு நகர். இங்கிருந்து வேட்டைக்காரன் வீதிக்கு செல்லும் சாலையில் குப்பைகளை சரியாக தூர்வாரப்படாததால் சாலையில் சாக்கடை நீர் தேங்கி அப்பகுதி மக்களுக்கும் அவ்வழியாக செல்லும் பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கும் அவதியடைந்து வருகின்றனர். இது குறித்து பலமுறை நகராட்சி நிர்வாகத்திற்கு தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க கோரி அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். விரைவில் புது தூக்குப்பாலம் மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட உள்ளதாக தென்னக ரயில்வே மதுரை கோட்ட மேலாளர் சரத் ஸ்ரீ வர்ஷவா பேட்டியளித்துள்ளார். புதுக்கோட்டை ரயில் நிலையம் அம்ரித் திட்டத்தின் கீழ் 8 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டு செய்யப்பட்டு மேம்பாட்டு மற்றும் அடிப்படை வசதிகள் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை தென்னக ரயில்வே மதுரை கோட்ட மேலாளர் சரத் ஸ்ரீ வர்ஷவா ஆய்வு செய்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மதுரை கோட்ட மேலாளர், மதுரை கோட்டத்தில் 15 ரயில்வே நிலையங்கள் அம்ரித் திட்டத்தின் கீழ் மேம்பாட்டு பணிகள், அடிப்படை வசதி பணிகள் ஆகியவை நடைபெற்று வருகிறது என்றும், தீபாவளி சிறப்பு ரயில் இயங்குவதற்கு திட்டமிடப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், பாம்பனில் புது தூக்குப்பாலம் பணிகள் முடிவடைந்து விட்டன என்றும், பாதுகாப்பு ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது, விரைவில் புது தூக்குப்பாலம் மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். புதுக்கோட்டை வடக்கு ராஜா வீதியில் உள்ள எல்ஐசி அலுவலகம் முன்பு அகில இந்திய எல்ஐசி முகவர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை வடக்கு ராஜா வீதியில் உள்ள எல்ஐசி அலுவலகம் முன்பு எல்ஐசி மற்றும் மத்திய அரசாங்கம் ஆகியவைகளை கண்டித்து கருப்பு பேட்ச் அணிந்து அகில இந்திய எல்ஐசி முகவர்கள் சங்கத்தினர் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில், எல்ஐசி ஆரம்பித்த காலத்தில் முகவர்களுக்கான வழங்கிய கமிஷன் போதாது என்றும், முகவர்களுக்கு கமிஷனை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்டவைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் மாவட்ட கிளை தலைவர் ஆறுமுகம் தலைமையில் 50-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். தனியார் பள்ளியில் 22ஆம் ஆண்டு அறிவியல் கண்காட்சியினை பள்ளியின் தாளாளர் GNS ராஜசேகரன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு அருகே உள்ள ரீஜனல் பெர்ஃபெக்ட் மேல்நிலை பள்ளியில் 22ஆம் ஆண்டு அறிவியல் கண்காட்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த அறிவியல் கண்காட்சியை பள்ளியின் தாளாளர் GNS ராஜசேகரன் தொடங்கி வைத்தார். இந்த கண்காட்சியில் KG முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் பல்வேறு தலைப்புகளின் கீழ் தங்களின் படைப்புகளை செய்து காட்சிப்படுத்தியிருந்தனர். இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. பாதகம் செய்பவனை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.